செய்திகள் சிவகாசி அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் நான்கு பெண்கள் உட்பட ஆறு பேர் அறிவாளால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த முதலிப்பட்டியில் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சமுதாய கூடம் கட்ட ஒரு பிரிவினர் முயற்சி எடுத்தனர் ஆனால் அரசு நிலத்தில் மற்றொரு பிரிவைச் சேர்ந்த சிலர் வீடு கட்டியுள்ளனர் அரசு நிலத்தை சொந்தம் கொண்டாட இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த தாக்குதலில் ஒரு பிரிவினரை சேர்ந்த பிரேமா சுந்தரம்மாள் அந்தோனியம்மாள் சாரால் டேவிட் ராஜா அமல்ராஜா ஆகிய ஆறு பேர் அறிவாளால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்துள்ளனர் இவர்கள் ஆறு பேரும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது உடலில் சிறிதளவு நெருப்பு பட்டாலே அலறி துடிக்கும் பலரை பார்த்திருப்போம் ஆனால் கோவையில் ஒரு இளைஞர் நெருப்பு துண்டுகளை பிஸ்கெட் போல் சாப்பிடுகிறார் கோவையைச் சேர்ந்த அம்புலி அபு என்பவர் வித்தியாசமாக ஏதேனும் சாதனை படைக்க வேண்டும் என்று தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக மரக்கட்டைகளில் தீ பற்ற வைத்து அவை நன்றாக கொழுந்துவிட்டு எரிந்தபின் அப்படியே நெருப்பு தன்னலுடன் எடுத்து சாப்பிடுகிறார் சர்வசாதாரணமாக அவர் நெருப்பு துண்டுகளை சாப்பிடுவதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மிரட்சியுடன் பார்க்கின்றனர் இதேபோல் டியூப் லைட்டை முறுக்கு சாப்பிடுவது போல் அவு ஆர்வத்துடன் கடித்து தின்கிறார் இது போன்ற சாதனை முயற்சியால் தனது உடல்நிலை பாதிக்கப்படுகிறது என்றாலும் கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று அவர் கூறுகிறார் சார் இப்ப நெருப்பு சாப்பிடறாங்க போது என்னோட வாயு என்னோட பல்லு எல்லாமே வேகுது சுடுதுன்னு எனக்கு தெரியுது மனத நிலையை வந்து உறுதிப்படுத்திக்கிறேன் ஏன்னா நான் ஒரு சாதனையாளர் ஆகணும் எனக்கு வலிக்குது சார் மாதிரி இருக்கேன் எனக்கு வலிக்கும் எனக்கு அப்படின்னா யாரும் செய்யாத நம்ம செய்யணும் நம்ம செய்கிறத யாரும் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு இது சார் அதே மாதிரி டியூப்லைட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எல்லாமே கிழிச்சிருது எல்லாம் பிளட்டாக அப்படி போகணும்னு வச்சுங்களேன் உள்ளே போய் எல்லாமே கிழிச்சிருது ரொம்ப கஷ்டம் சார் மற்றவர்களால் செய்ய முடியாத பல சாதனைகளை செய்ய அபு திட்டமிட்டிருந்தும் போதிய நிதி வசதி இல்லாத காரணத்தால் அவரால் செயல்படுத்த முடியவில்லை அடுத்து இரண்டாயிரம் தேள்களுடன் கூண்டுக்குள் ஒரு நாள் முழுவதும் இருந்து சாதனை படைக்க அபு முடிவு செய்துள்ளார் தூத்துக்குடி அருகே கருப்பசாமி கோவில் பூசாரி ஒருவர் பூமிக்குள் இருபத்தி நான்கு மணி நேரம் தவம் இருந்து பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் கருப்பசாமி கோவிலில் அருள்வாக்கு கூறி சித்தர் முருகன் என்பவர் கடந்த இரண்டு வருடங்களாக பூமி தவ பூஜை இருந்து வருகிறார் பத்து அடி ஆழ குழிக்குள் இறங்கிய பூசாரி தவக்கோலத்தில் அமர்ந்ததும் அவரது சீடர்கள் குழியை மூடி பூக்களால் அலங்கரிக்கின்றனர் கடந்த ஆண்டு பனிரெண்டு மணி நேரம் பூஜை இருந்த பூசாரி முருகன் இந்த முறை இருபத்தி நான்கு மணி நேரம் பூமி தவ பூஜை இருந்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு அளித்தார் வாணியம்பாடி அருகே தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட இருநூறு பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன வாணியம்பாடி மதுரை இஸ்மாயில் தெருவில் வசிக்கும் தொழிலதிபரான நூருல்லா என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து இருநூற்று நான்கு பவுன் நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் ஏழு பேர் கொண்ட கும்பல் ஒன்றை கைது செய்து அவர்களிடமிருந்து நூற்றி எண்பது பவுன் தங்கம் மற்றும் வைர நகைகள் கைப்பற்றப்பட்டன மீட்கப்பட்ட அந்த நகைகளை உரிமையாளரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி வாணியம்பாடி காவல் நிலையத்தில் நடைபெற்றது வடக்கு மண்டல ஐஜி சைலேந்திரபாபு உள்ளிட்ட அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சேந்தமங்கலம் தேமுதிக எம்எல்ஏ சாந்தி ராஜமாணிக்கும் கலந்து கொண்டு முன்னூற்று ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டு சக்கர மற்றும் மூன்று சக்கர வண்டிகள் காதோலி கருவிகள் கண்ணாடி உள்ளிட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடுவதென செங்கல்பட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தேமுதிக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனகை முருகேசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்ட தேமுதிக தொழிற்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் மத்திய மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து போக்குவரத்து பணிமனைகளிலும் தொழிற்சங்க கிளைகள் ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் நித்யா மேற்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களின் குறைகளை தீர்க்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டி கே எம் சின்னயா உறுதியளித்துள்ளார் சென்னையை அடுத்த பம்மலில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பம்மல் பொழிச்சலூர் திருநீர்மலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அமைச்சர் சின்னையாவிடம் வழங்கினார்கள் இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் பொதுமக்களின் குறைகளை களைய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் புதிய ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பத்திவர்களில் முதற்கட்டமாக இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டன குடும்ப அட்டைகள் வழங்குவதற்கு ஸ்தல ஆய்வு மற்றும் விண்ணப்பம் பரிசீலனை கடுமையாக்கப்பட்டதால் குடும்ப அட்டைகள் வழங்குவது பல ஆண்டுகளாக தாமதமும் இழுபறி நிலையும் இருந்து வந்தது இந்த நிலையை மாற்றி புதிய அட்டை கேட்டு விண்ணப்பிப்பவர்களின் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுத்து உடனடியாக குடும்ப அட்டை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது இதையடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மனு செய்தவர்களிடம் ஸ்தல ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்டமாக நூற்று தொன்னூற்றி ஆறு குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இந்த நிலையில் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு கோட்டாட்சியர் வெங்கடேசன் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கினார் ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியில் மீண்டும் இடம்பெற்றார் ராகுல் டிராவிட் விவரம் இடைவேளைக்கு பிறகு